ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குக்கரில் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க. புளி கரைச்சி வச்சுட்டு குழம்பு மிளகாய் தூளையும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டு இப்போ குக்கர் புளிக்குழம்பு வைக்கலாம். புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு குக்கர்லேயே வச்சிடலாம், கொஞ்சமாக குழம்பு வைக்கிறது தான். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக புளிக்குழம்புலாம் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் பாத்திரத்தில் வைக்கிறத விட இந்த மாதிரி குக்கரில் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும். கடுகு போட்டிருக்கோம், வெந்தயம் போட்டிருக்கோம். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெலாம் போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டாச்சு. போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி வச்சுக்கலாம். புளி கரைச்சி வச்சுட்டு நம்ம தேங்காய், சோம்பு, மிளகு வச்சு அரைச்சிருந்த பேஸ்ட்லேயே ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து புளி கரைச்சதுலேயும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம காய் வந்து கத்திரிக்காயும் பரங்கிக்காயும் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டு வதக்கிக்கலாம். சின்னதாக ரெண்டு மூணு துண்டுல பரங்கிக்காய் போட்டுருந்தேன், ஒரு நாலு கத்திரிக்காய் இருந்துச்சு, அதையும் வந்து முடிச்சு முடிச்சு அப்படியே நறுக்கி போட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் இதிலே நல்லா வதங்கட்டும். இப்போ காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு வந்து இதில் ஊற்றிக்கலாம். நான் உப்புலேருந்து எல்லாமே போட்டு கரைச்சி வச்சாச்சு. இப்போ இது ஒரு நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். கொதிக்கும்போது ஒரு ரெண்டு பூண்டு பல் வந்து தோலோடையே தட்டி போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா கரெக்டாகிடும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வச்சு பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். போட்டு பூண்டு பல் வந்து தோலோடையே தட்டி போட்டாச்சு. இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் விடுங்க. விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு விசில் மட்டும் விடுங்க, ஏன்னா அப்போ தான் கத்திரிக்காய் முழுசாகவே அப்படியே இருக்கும். அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா ஸ்டீம் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புளிக்குழம்பு நல்லா ஸ்டீம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். காயெல்லாம் வந்து உடையவே இல்லை பாருங்கள். ரெண்டு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைங்க. நம்ம பாத்திரத்தில் செஞ்சால் கூட வந்து லேட்டாக ஆகும் வேகிறதுக்கு செய்கிறதுக்கு. குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக இருந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் குக்கரில் புளிக்குழம்பு வச்சிங்கன்னா. இப்போ இதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த குக்கரில் வச்ச புளிக்குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.